மெவனி தீபாவளி சித்து வேண்டிய அவசியத்தாவே. இது போன்ற சம்பவங்கள் நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையில் இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பரப்பிற்குள் வர வேண்டிய அவசியம் இல்லை. இது நீண்ட காலமாக நடைபெறுகின்றது. தாம் சட்டவிரோதமான செயற்பாட்டில் ஈடுபடுகின்றோம் என்பதை அவர்கள் அறிந்திருக்க வேண்டும். நாம் அவர்களை கைது செய்ய முயலும் போது இந்த நாட்டின் கடற்படை மற்றும் கரையோர பாதுகாப்பு திணைக்களம் சட்ட ரீதியிலான கைது நடவடிக்கையில் ஈடுபடுகின்றனர். அவர்களை கைது செய்வதை மிரட்டலுக்குரிய விடயமாக கருதக்கூடாது. கைது செய்வதற்காக சென்ற நிலையில் தற்போது அது கொலையாக மாறியுள்ளது. அவர்கள் அச்சுறுத்தும் வகையில் கப்பலை செலுத்தியமையினால் கடற்படையின் சிரேஷ்ட வீரர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். எனவே இந்த 10 பேரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியுள்ளோம். இந்த சந்தர்ப்பத்தில் குற்றவியல் சட்டத்தின் பிரகாரம் கொலை சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் என்ற ரீதியில் போலீசார் அவர்களை கைது செய்து அதற்கான செயற்பாடுகளில் ஈடுபட்டுள்ளனர். இதேவேளை உயிரிழந்த கடற்படை வீரர் பிரயாந்த் ரத்நாயக்கவின் சடலம் இன்று பிற்பகல் அவரது இல்லத்திற்கு கொண்டு வரப்பட்டது. கடற்படையின் விசேட படகுகள் அணியின் உறுப்பினராக கடமையாற்றி வந்த 41 வயதான பிரயாந்த் ரத்நாயக்க என்பவரை உயிரிழந்துள்ளார். இதேவேளை ராமேஸ்வரம் மீன்பிடி வளத்துறையினர் இன்று ராமேஸ்வரம் மீனவர்களுக்கு இன்று விசேட அறிவித்தல் விடுத்திருந்தனர். மீனவர்களுக்கு ஒரு அறிவிப்பு, மீன்பிடிக்க கடலுக்கு செல்லும் மீனவர்கள் கட்டாயம் இந்திய எல்லையை தாண்டி மீன் பிடிக்க வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறோம். லைஃப் ஜாக்கெட், லைஃப் போயா ஆகியவற்றை கட்டாயம் எடுத்து செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மீனவர்கள் தங்களது அடையாள அட்டையை கட்டாயம் வைத்திருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்படிக்கு மீன்வளத்துறை ராமேஸ்வரம். இதேவேளை யாழ்ப்பாணத்தில் இருவேறு பகுதிகளில் இடம்பெற்ற ஊடக சந்திப்புகளின் போது கடற்றொழிலாளர்களின் பாதுகாப்பு தொடர்பில் கேள்வி எழுப்பப்பட்டது. இந்த பொருளாதார நெருக்கடி, பொருளாதார சீரழிவு வருவதற்கு இரண்டாவது முக்கிய காரணியாக இருப்பது இந்த இலங்கை இந்திய மீனவர்கள் பிரச்சனையையும் எமது கடல் வளங்களை அவர்கள் வாரி செல்வதும் கடல் எங்களுடைய வாழ்வாதாரத்தை சூறையாடி செல்வதுமே இதற்கு காரணமாக அமைகின்றது. எமது ஒரு உரிமையுள்ள அரசாங்கத்தினுடைய கடற்படைக்கே இப்படியான ஒரு துன்பவியல் சம்பவம் ஏற்பட்டிருக்கும் பொழுது சாதாரணமான மீன்பிடிக்க செல்லும் சாதாரண மக்களுக்கு எவ்வளவு பெரிய ஆபத்துகள் ஏற்படும் என்பதை இந்த அரசாங்கம் கருத்தில் கொள்ள வேண்டும். இந்த இப்படியான பேர் அவலங்கள் ஏற்படுவதை என்ன செய்வது என்பதையும் இந்த அரசாங்கம் கருத்தில் கொள்ள வேண்டும். இந்திய இழுவைப்படகு உரிமையாளர்கள் நேவியை தாக்கும் அளவுக்கு வருகிறார்கள் என்றால் சாதாரண மீனவனுடைய நிலை எப்படி இருக்கும் என்பதையும் சிந்திக்க வேண்டும்.